1950 இட்டாலியன் ஃபிசிஸ்டான என்ரிகோ ஃபெர்மி அவர் கூட இருக்கக்கூடிய ஃபிசிஸ்டோட சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படி அவர் லஞ்சு சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்ன கேள்வினாம், வேர் இஸ் எவ்ரிபடி? நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கிவே கேலக்ஸியில் 10^22 10^24 அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்குது. இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்மளோட பூமியில் இருக்க மணலில் இருக்கக்கூடிய ஒரு மணல் துகளுக்கு 10,000 நட்சத்திரம் கணக்கு வச்சுக்கிட்டா, அப்போ பூமி ஃபுல்லாக இருக்க மணலில் இருக்க மணல் துகளுக்கு எவ்வளோ நட்சத்திரம் வரும்? ஸோ அதை விட அதிகமாக நம்ம மில்கிவே கேலக்ஸியில் நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் நம்ம சூரியன் மாதிரியே சைஸ் டெம்பரேச்சர் அண்ட் லுமினாசிட்டியில் இருக்க நட்சத்திரங்கள்னு பார்த்துக்கிட்டா ஒரு 5-20% வரும். நம்ம ஒரு 5%னே கணக்கு வச்சுக்கிட்டா கூட 500 பில்லியன் ஸ்டார்ஸ் நம்ம சூரியன் மாதிரியே இருக்குது. அந்த 500 பில்லியன் நட்சத்திரங்கள் ஒரு 50% நட்சத்திரங்கள் பூமி மாதிரியான டெம்பரேச்சர் மற்றும் திரவ வடிவில் நீரை கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களை கொண்டிருக்கும். அதில் 1% கிரகங்கள் ஹேபிடல் ப்ராப்பர்ட்டியோடு இருந்தால் கூட நம்ம மில்கிவே கேலக்ஸியில் கிட்டத்தட்ட 100 பில்லியன் பூமி மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இன்னும் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மணல் துகளுக்கு 100 பூமி மாதிரியே இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குது. அப்போ பூமி ஃபுல்லாக எவ்வளோ மணல் துகள்கள் இருக்கும், அப்போ எவ்வளோ பூமி மாதிரியான கிரகங்கள் இருக்கும்? ஸோ நம்ம மில்கிவே கேலக்ஸியில் இவ்வளோ பூமி மாதிரியான கிரகங்கள் இருக்கும்போது இதில் எதுவுமே கூட உயிர்கள் உண்டாகாமல் இருந்திருக்குமா? ஒருவேளை வேற்று கிரகங்களில் உயிர்கள் உண்டாயிருந்தால் அந்த மாதிரியான உயிர்கள் இருக்கிறது ஏன் மனிதர்கள் இன்னும் கண்டுபிடிக்கல? இதுக்கு ஒரு சில ஹைபோதிசிஸஸ் முன்வைக்கிறாங்க. இதில் எந்த ஹைபோதிசிஸ் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹைபோதிசிஸ், நம்ம பிரபஞ்சத்தில் ஹேபிடபிள் பிளானட்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் அது எல்லாமே நம்ம பூமியிலேருந்து பல ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது. நம்ம ஒளியோட வேகத்தில் ட்ராவல் பண்ணால் கூட அந்த மாதிரியான கிரகங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு நம்மளுக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கும். ஆனால் ஒளியோட வேகத்தில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த கிரகங்களில் உயிர்கள் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த கிரகங்களில் உயிர்கள் இருந்தாலுமே பூமியில் உயிர்கள் இருக்கா இல்லையான்னு அதுங்களுக்கும் தெரியாது. ஸோ வேற்றுலக உயிர் தேடலுக்கு தடையாக இருக்கிறது இந்த ஸ்பேஸ் டைம் தான். அடுத்த ஹைபோதீசிஸ், நம்ம பூமியில் உயிர்கள் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே வேற்று கிரக உயிரினங்கள் இங்கே வந்திருக்கலாம், ஆர் அந்த உயிரினங்கள் தான் பூமியில் உயிர்கள் உண்டாக காரணமாக கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹைபோதிசிஸ். இந்த கான்செப்டை வச்சு தான் ஹாலிவுட்டில் ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிற ஒரு படம் கூட வந்திருக்கு. அடுத்த ஹைபோதிசிஸ், வேற்று கிரக உயிரினங்கள் இருக்குது. அந்த வேற்றுலக உயிரினங்கள் மனிதர்களை விட ரொம்ப அட்வான்ஸான உயிரினங்களாக இருக்கலாம். ஸோ அந்த வேற்றுலக உயிரினங்கள் அனுப்புகிற சிக்னலை மனிதனால் டிகோட் பண்ணுற அளவுக்கு இங்கே டெக்னாலஜி இப்போ இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹைபோதிசிஸ். அடுத்த ஹைபோதிசிஸ், மனித இனத்தை விட ஒரு அட்வான்ஸான சிவிலைசேஷன் இருக்குது. அந்த அட்வான்ஸான சிவிலைசேஷனோட செலஸ்டியல் கேஜ் உள்ள இருக்க உயிரினங்கள் தான் நம்ப. அதாவது ஜூலெலாம் எப்படி உயிரினங்களை அடைச்சி வச்சுருக்கோமோ அதே மாதிரி அந்த அட்வான்ஸான சிவிலைசேஷனோட செலஸ்டியல் கேஜ் உள்ள இருக்க ஒரு பிளானட் தான் நம்ம பூமி. அந்த பூமியில் இருக்க உயிரினங்கள் தான் நம்ப. அந்த அட்வான்ஸான சிவிலைசேஷன் தூரத்தில் எங்கேயோ இருந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். இதுதான் இந்த ஹைபோதிசிஸ். அடுத்த ஹைபோதிசிஸ், வேற்று கிரக உயிரினங்கள் வேறு எங்கேயுமே இல்லை, அவங்க நம்ம பூமியில் தான் இருக்காங்க, மனிதர்கள் மனிதர்களாக மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதுதான் இந்த ஹைபோதிசிஸ். அடுத்த ஹைபோதிசிஸ், நம்ம அப்சர்வ் பண்ண வரைக்குமே யூனிவர்ஸில் மனிதர்கள் மட்டும்தான் ஒரே உயிரினங்களாக இருக்கலாம், ஆர் இப்போ தான் அந்த ஹேபிடபிள் ப்ராப்பர்ட்டியோட இருக்க பிளானட்டில் உயிர்கள் உண்டாக ஆரம்பிச்சிருக்கலாம். அடுத்த ஹைபோதிசிஸ், மனித இனத்தை விட ஒரு அட்வான்ஸான சிவிலைசேஷன் உருவாகியிருக்கலாம். அந்த சிவிலைசேஷன் தன்னோட அறிவால் தன்னைத்தனே அழிச்சிருக்கலாம், ஆர் ஏதோ ஒரு விண்வெளி நிகழ்வால் அந்த இனம் அழிந்து போயிருக்கலாம். கார்ல் சேகன் என்ன சொல்லலாம்னா, இந்த யூனிவர்ஸ் ரொம்பவே பெருசு, இந்த பறந்து விரிந்த இந்த யூனிவர்ஸில் மனிதன் மட்டும்தான் ஒரே உயிரினம் அப்படின்னா இந்த ரிமைனிங் இருக்க யூனிவர்ஸே வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹைபோதிசிஸ் எல்லாமே எனக்கு ஏற்றுங்கொள்ள முடியுமா இருக்க ஹைபோதிஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு சொன்ன ஹைபோதிசிஸ் தான், வேற்றுலக உயிரினங்கள் இருக்கலாம், அது நம்ம பிரபஞ்சத்தில் வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம், அந்த உயிரினங்களுக்கும் நமக்கும் இருக்க தூரம் பல ஒளியாண்டுகளாக இருக்கலாம். ஸோ அந்த உயிரினங்களை பற்றி நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அந்த உயிரினங்கள் மனிதர்கள் போலவே இருக்கலாம், ஆர் மனிதர்களை விட அட்வான்ஸாக கூட இருக்கலாம், ஆர் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் பாக்டீரியாவாக கூட இருக்கலாம். வேற்றுலக உயிரினங்கள் இருக்குதா இல்லையாங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மற்றவங்களும் தெரிஞ்சுங்கன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.